அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து திரவால வந்து டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஈக்குட்டி மட்டும் தேவைப்பட்டிருக்கும் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் வந்து அவங்க ஈக்குட்டி மட்டும் வந்து ஆக்டிவ் பண்ணியிருப்பாங்க திரவாவில், கமாடிட்டி வந்து ஆக்டிவ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டி மட்டும் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக வந்து ஆக்டிவ் பண்ணியிருப்பாங்க, ஈக்குட்டியோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸும் வந்து ஆக்டிவ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஈக்குவிட்டி கமாரிட்டியாக இருக்கட்டும், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி வந்து ஆக்டிவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அவங்க வந்து ஜெரோதாவில் வந்து ஆல்ரெடி வந்து டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திரும்பவும் வந்து அவங்களுடைய அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளேயே போயிட்டு நம்ம திரும்பவும் அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், கமாரிட்டி அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவ் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் 2 இயர்ஸ் ஆகிருக்கும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணிட்டு விட்டுருப்பாங்க. ஸோ திரும்பவும் 1 இயர்க்கு அப்புறம் வந்து அவங்க திருப்பி வந்து ட்ரேடிங் பண்ணலாம்ட்டு வந்தவங்க வந்தாங்கன்னா அவங்களால வந்து திருப்பி ட்ரேடிங் பண்ண முடியாது. ஸோ அவங்களாம் திருப்பி ரீகேஒய்சி வந்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி திருப்பி மெசேஜ் அவங்க காட்டிகிட்டே இருக்கும். ஸோ அவங்களாம் எப்படி திருப்பி வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து எனேபிள் பண்ணுறது, ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பனில் இருக்கும் ஆனால் திருப்பி அதை எனேபிள் எப்படி பண்ணுறது அப்படின்னு பற்றி நம்ம இந்த வீடியோ வந்து விரிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து கண்டினியூ பாருங்கள், வந்து மிகவும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து இப்போ ஜெரோதாலாம் டிமெட் அக்கௌண்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவிட்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கரன்சி கமாட்டி எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வந்து இப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணித்தராங்க. ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், அதுக்கு லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், ஓப்பன் ஜெரோதா டிமெட் அக்கௌண்ட் சொல்லிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து console.jerotha.com எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஈக்குவிட்டியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், அல்லது வந்து கமாடிட்டி ட்ரேடிங்க்கான அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னா console.jerotha.com நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி வந்துருங்க. ஸோ இது டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போர்ட்ஃபோலியோ ரிப்போர்ட்ஸ் ஃபண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும், நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க, அக்கௌண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ண பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், பர்சனல், பேங்க், டிமேட், கமாடிட்டி டிக்ளரேஷன் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் ஆக்டிவேஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட் ஆக்டிவேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே செக்மெண்ட் ஆக்டிவேஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஆக்டிவேட் செக்மெண்ட்ஸ்க்கு வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி ஃபியூச்சர் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் ஆக்டிவேஷன் போட்டு கீழே நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி டெரிவேட்டிவ்ஸ், கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்எஸ்சி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள் எனக்கு இருக்குது, டிக் பண்ணியிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து என்எஸ்சி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து இப்படி வந்து ஷோ ஆகுது. உங்களுக்கு நீங்கள் ஆக்டிவ் பண்ணலாம் இந்த இடத்த பாக்ஸ் வந்து இங்கே பாருங்கள், இந்த பிஎஸ்சி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வந்து பிளாங்காக இருக்கும், நீங்கள் அதை வந்து கிளியர் டிக் பண்ணிக்கிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கும் வந்து கம்மிங் சூன் போட்டுருக்கேன், அதையும் ஆக்டிவ் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதாவது வந்து இப்போ என்எஸ்சியில் வந்து எஃப்என் ஓ பண்ணல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், அது மாதிரி பிஎஸ்சிலையும் இனிமேல் வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ கம்மிங் சூன் காட்டுது. ஸோ நான் அதையும் ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரன்சி டெரிவேட்டிவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்எஸ்சி கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் வந்து எனக்கு ஆக்டிவாக தான் இருக்குது, என்எஸ்சி கரன்சி எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா, இப்போ நீங்கள் மெயினாக வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆக்டிவ் பண்ணணும்னா என்எஸ்சி இந்த இடத்த பாக்ஸ் இருக்கு பாருங்கள், இந்த டிக் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிராஸ் இன்கம்னு இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் வந்து இப்போ வந்து இயர்லி இன்கம் வந்து உங்களுக்கு எவ்வளோ 1 lakh rupees 1 lakh rupees மேலேயா, 1 lakh rupees 5 lakhs, ஸோ 5 lakhs 10 lakhs. ஸோ நீங்கள் எந்த ஒரு கேட்டகரியில் வரீங்களோ ஸோ அந்த கேட்டகரியை நீங்கள் வந்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு இன்கம் ப்ரூஃப்னு கேட்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் வந்து இன்கம் ப்ரூஃப் வந்து என்னென்ன தேவை அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும். உங்கள்கிட்ட லாஸ்ட்டு 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா உங்களுடைய சேலரி ஸ்லிப், லேட்டஸ்ட்டு சேலரி ஸ்லிப் வந்து தேவைப்படும். நீங்கள் ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா அங்கே சேலரி ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்லிப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸும் இதில் கொடுக்க முடியும். அப்படிலாம் நீங்கள் வேறு ஏதாவது டிமெட் அக்கௌண்ட்டில் வந்து ஹோல்டிங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த டேட்டாஸும் நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்க முடியும். சூஸ் ஃபைலில் வந்து கிளிக் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பாஸ்வேர்டு இருக்கும். இப்போ நீங்கள் 6 months ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா ஒரு சில வந்து அந்த ஃபைலில் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் நீங்கள் போட்டால் தான் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகும். அந்த பாஸ்வேர்டு இதில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. நீங்கள் ஃபைல் பாஸ்வேர்டு கொடுக்கலனா நீங்கள் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா, ஸோ நீங்கள் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா 24 to 48 hours உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிரும். இவ்வளோ தான் வந்து சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஸோ நீங்களே வந்து இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஈக்குட்டி வச்சுருந்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஈக்குட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் பண்ணாமல் இருக்கவங்களுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஈக்குவிட்டி கமாட்டி எல்லாமே சேர்ந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஃபாரின் வெளிநாடு போயிருப்பீங்க,
அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணங்களால் உங்களால் தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்து ட்ரேடிங் பண்ண முடியாமல் சூழ்நிலை இருந்திருக்கும். அதனால் வந்து லாஸ்ட் ஒன் இயர்ஸ் மேலே வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அதனால் இப்போ நீங்கள் ட்ரேடிங் பண்ண உள்ளே போனால் உங்களுக்கு வந்து என்ன காட்டும்னா, நீங்கள் வந்து ரீகேயூசி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும், சரிங்களா? ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கும் வந்து ஜிரோதாவில் நீங்கள் வந்து கஸ்டமர் கேர்லாம் கான்டெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களாகவே அதை வந்து பண்ண முடியும். எப்படி ஆக்டிவ் பண்ணுறது, அதை வந்து எனேபிள் பண்ணுறது நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அது அதுக்கு வந்து நீங்கள் வந்து support.jirodha.com வந்துருங்க. நீங்கள் இந்த support.jirodha.com வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே பாருங்கள் ஃபீச்சர்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அது கீழே பாருங்கள் ரீகேஓசி இஃப் யூ ஹேவ் நாட் ட்ரேடட் இன் யுவர் அக்கௌண்ட் இன் எ இயர். ஸோ அதாவது ஒன் இயர் வந்து லாஸ்ட் ஒன் இயர் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணனா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் யுவர் ரீகேஓசி ஆன்லைனை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து அதை வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். 72 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கம்ப்ளீட் யுவர் ரீகேஓசி வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி அதை வந்து ஆக்டிவ் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ரீ எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்து கூட நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு தான். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து ஜிரோதா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியதுனால உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை வந்து கொடுத்து லாகின் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி இருக்கும், நீங்கள் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ண விரும்பினா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐபி ஓப்பன் ஆகும் உங்களுடைய ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்ணிங்கனாவே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து திருப்பி எனேபிள் ஆகிடும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இதை உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் கீழே வந்தீங்கன்னா அப்டேட் கேஓசின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கிங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்டி சொல்லி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.